வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் திருநெல்வேலி மாவட்ட செய்திகளோடு பெனாசிர் மானிய விலையில் இருசக்கர வாகனம் பெற மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் பயனடைய இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் விண்ணப்பிக்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் வழங்கிட தமிழக அரசு மானியத்தை உயர்த்தியுள்ளது எனவே பணிக்கு செல்லும் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற்றிட தங்கள் பகுதியில் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாவட்ட ஆட்சியரக மகளிர் திட்ட அலுவலகம் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்டவராகவும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் மூலம் இருசக்கர வாகனம் பெறும் மகளிர் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் முப்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது மானியமாக வழங்கப்படும் இது தொடர்பான மேலும் விபரங்களுக்கு திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு காவல் ஆணையர் அலுவலகம் பழைய கட்டடம் முதல் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கொக்கிரங்குளம் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரியிலோ அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது டிபிஐயூ அண்டர்ஸ்கோர் டிஎன்வி அட் யாகு டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இரண்டு வாரத்தில் சேர்வராறு அணையின் நீர்மட்டம் எண்பத்தி இரண்டு அடி உயர்ந்து நேற்று நூற்றி இரண்டு அடியாக இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது நேற்று காலை எட்டு மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை பாப்பநாசம் அணை ஏழு பாபநாசம் கீழணை பனிரெண்டு சேர்வலாறு அணை இரண்டு மணிமுத்தாறு அணை ஐம்பத்தி மூன்று கருப்பாநதி அணை பதினான்கு குண்டாறு அணை இருபது அடவிநயினார் அணை இருபது கொடுமுடியாறு அணை இருபது கன்னடியா அணைக்கட்டு நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு அம்பாசமுத்திரம் நாற்பத்தி ஆறு சேரன்மாதேவி இருபது ஆயக்குடி பத்து புள்ளி இரண்டு சிவகிரி நாற்பத்தி இரண்டு சங்கரன்கோவில் முப்பத்தி ஒன்று செங்கோட்டை எட்டு தென்காசி பத்து புள்ளி எட்டு ராதாபுரம் பதினாறு நாங்குநேரியில் அதிகபட்சம் எண்பத்தி ஐந்து பாளையங்கோட்டை ஐந்து புள்ளி இரண்டு திருநெல்வேலி இரண்டு இருந்து நீர்வரத்து குறைந்து காணப்பட்டதால் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து கடந்த ஆறாம் தேதி பத்தொன்பது புள்ளி அறுபத்தி எட்டு அடியாக இருந்தது இதனிடையே கடந்த சில தினங்களாக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு வாரத்தில் எண்பத்தி இரண்டு அடி உயர்ந்து நூற்றி இரண்டு அடியாக இருந்தது நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் பிற அணைகளின் நீர்மட்டமும் உயர வாய்ப்புள்ளதாக அணை வட்டாரங்கள் தெரிவித்தன சிறுபான்மையினருக்கு கடன் வழங்கும் கண்காணிப்பு குழுவில் இடம்பெற சிறுபான்மையினத்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தால் கிறிஸ்தவ இஸ்லாமியர் சீக்கியர் பார்சி மற்றும் சமண சமயத்தை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை தொடங்கவும் செய்யும் தொழிலை மேம்படுத்தவும் குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட கண்காணிப்பு குழுவில் கூடுதலாக சிறுபான்மையினத்தை சேர்ந்த இருவர் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்கு விண்ணப்பிக்க சிறப்பான முறையில் சுயதொழில் செய்து கொண்டிருப்பவராகவோ தொழில் சார்ந்த கல்வி கற்று ஆலோசனை வழங்குவதற்கு தகுதி பெற்றவராகவோ இருத்தல் வேண்டும் உதாரணமாக ஆடிட்டர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சிறுதொழில் பட்டதாரிகளாக இருக்கலாம் நியமிக்கப்படவுள்ள உறுப்பினர்கள் இருவரும் வெவ்வேறு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் எனவே தகுதியுடைய கண்காணிப்பு குழுவில் இடம்பெற விரும்பும் சிறுபான்மையினத்தவர்கள் தங்களின் விண்ணப்பத்தை வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் தசரா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக திருநெல்வேலி தொலைத்தொடர்பு மாவட்ட பொது மேலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தசரா மற்றும் தீபாவளி பண்டிகைகளை முன்னிட்டு தரைவழி பிராட்பேண்ட் மற்றும் போஸ்ட் மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு வரும் நவம்பர் ஏழாம் தேதி வரை சிறப்பு சலுகைகள் அறிவித்துள்ளது தனலட்சுமி திட்டத்தின் கீழ் வரும் நவம்பர் ஏழு வரை பில் செலுத்துவோருக்கு கட்டணத்தில் தள்ளுபடி வழங்கப்படுகிறது தரைவழி பிராட்பேண்ட் மற்றும் போஸ்ட்பெய்டு மொபைல் வாடிக்கையாளர்கள் இம்மாதம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் கட்டணத்தை வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் செலுத்தினால் பில்லில் ஒரு சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்டர்பிரைசஸ் வாடிக்கையாளர்கள் கட்டணத்தை வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் செலுத்தினால் பில்லில் இரண்டு சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது தரை வழி பிராட்பேண்ட் மற்றும் போஸ்ட் மொபைல் வாடிக்கையாளர்கள் அடுத்த ஐந்து மாதங்களுக்கான கட்டணத்தை வரும் ஏழாம் தேதிக்கு முன்கூட்டியே செலுத்தினால் பில்லில் மூன்று சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த தள்ளுபடி அடுத்த பில்லில் வழங்கப்படும் வாடிக்கையாளர்கள் இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக மாவட்டத்தில் உள்ள வாடிக்கையாளர் சேவை மையங்கள் வரும் நவம்பர் ஏழாம் தேதி அனைத்து நாட்களிலும் செயல்படும் மேலும் பிராட்பேண்ட் மற்றும் எஃப்டிடிஹெச் வாடிக்கையாளர்களில் மாத வாடகைக்கு பதிலாக ஆண்டு திட்டத்தில் முன்கூட்டியே கட்டணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆண்டு கட்டணமாக செலுத்துபவர்கள் பனிரெண்டு மாதங்களுக்கு பதிலாக பத்து மாத வாடகையும் ஈராண்டு கட்டணமாக செலுத்துபவர்கள் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு பதிலாக பத்தொன்பது மாத வாடகையும் மூன்றாண்டு கட்டணமாக செலுத்துபவர்களுக்கு முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பதிலாக இருபத்தெட்டு மாத வாடகையும் மட்டுமே வசூலிக்கப்படும் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் இந்த சலுகைகளையும் சேவைகளையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இத்துடன் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தை பாருங்கள் வணக்கம் இன்று அக்டோபர் மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி ஹிமாச்சல பிரதேசம் கீனாவூரில் மிதமான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் மூன்றாக பதிவாகியுள்ளது உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்க நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் உதங்கரை அருகே காரில் கொண்டு சென்ற பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ உயர் அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா மீது அந்த அமைப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது பெங்களூருவில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் பிட் காயின்கள் பரிவர்த்தனைகளுக்கு ஏடிஎம் தொடங்கப்பட்டுள்ளது ரயில்வே பாதுகாப்புத்துறை உட்பட மத்திய அரசு துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள காலி நிலங்களில் ஏழை மக்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது டெங்கு கொசு ஒழிப்பு பணி மற்றும் நோய் தடுப்பு பணிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா நேற்று ஆய்வு செய்தார் த்ரீ பி என்ற ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசியை விற்பனை செய்த பதினான்கு பேருக்கு ரேஷன் பொருட்களை ரத்து செய்ய கலெக்டருக்கு உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர் சிபிஎஸ்இ என்ற மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகளுக்கு புதிய விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு மாணவர் சேர்க்கை இடத்தின் அளவு உள்ளிட்ட அனைத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது லோக்சபா போது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு மாற்றாக காங்கிரஸ் தலைமையில் மக்கள் நீதி மையம் மார்க்சிஸ்ட் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் கைகோர்த்தால் முப்பது தொகுதிகளை கைப்பற்றலாம் என காங்கிரஸ் தலைவர்களிடம் கமல் கூறியுள்ளார் தமிழகம் புதுச்சேரி கேரளாவில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் அந்தமான் வங்கக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெண்கள் கரும்பல்ல இரும்பு என்பதை நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கத்தில் காவிரி மகா புஷ்கரம் ஓராண்டு நிறைவு விழா நேற்று தொடங்கியது இந்த விழா வருகிற தேதி வரை இருபத்தி நான்காம் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் விழாப்பட்டியில் தாய் உள்ளம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் புதுக்கோட்டை நேரு யுகவேந்திரா அமைப்பு சார்பில் இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என நாமக்கல்லில் அவரது அண்ணன் சத்யநாராயணராவ் தெரிவித்தார் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார் இன்று காலை அரங்கநாதர் ஆலயத்திற்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது தற்போதைய அரசியல் சதுரங்க விளையாட்டை கணக்க முடியாது என்று புதுக்கோட்டையில் தமிமுன் அன்சாரி பேட்டியளித்தாா் எதிர்கட்சிகளின் பிரச்சாரம் மக்களிடம் எடுப்படாது என்றும் திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் சேலம் சோழபுரத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீரின் அளவு வினாடிக்கு பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கன அடியில் இருந்து பதினான்காயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து கன அடியாக அதிகரித்துள்ளது மாயனூர் கதவணையில் இருந்து வினாடிக்கு பதினான்காயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சிவகங்கையில் நடந்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சியில் மரணமடைந்த காவலர்களுக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க மாவட்ட போலீஸ் சூப்பரிடெண்ட் அஞ்சலி செலுத்தினார் அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்குவதற்கான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தாா் புதுக்கடை அருகே இளம்பெண் தற்கொலைக்கு காரணமான வாலிபர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார் அவரை கைது செய்யும் வரை இளம்பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறிய உறவினர்கள் நேற்று மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு தொடர்ச்சி வலையில் பெய்யும் கனமழையால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்துக் கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் காஞ்சிபுரத்தில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது இதை முன்னிட்டு போலீஸ் டிஐஜி தேன்மொழி மலர்வணையம் வைத்து மரியாதை செலுத்தினார் கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது கடந்த பதினெட்டாம் தேதி பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது இரண்டாவது அணு உலையில் தற்போது முன்னூற்றி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது சபரிமலை விவகாரத்தால் கேரளாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது என்றும் கேரள அரசை கலைக்க வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார் சுய தொடங்க இளைஞர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவி அளிக்கப்படுவதாக கடலூர் மாவட்ட கலெக்டர் அன்புச்செல்வன் செல்வன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது அதிகபட்சமாக கடலூரில் இருபத்தி மூன்று புள்ளி நாற்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பாரத் ஸ்டேட் வங்கி அதிக சொத்து மதிப்பு கொண்ட பணக்காரர்களுக்கென பிரத்யேக வங்கி சேவையை தொடங்கியுள்ளது மத்திய மந்திரிகளுக்கு எதிராக பெறப்பட்ட ஊழல் புகார் விவகாரங்களை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் அலுவலகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அரக்கோணம் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் பிரிவில் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவையில் அக்டோபர் இருபத்தி இருபத்தி இரண்டு நான்காம் தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் தேசிய கட்சிகள் ஒருபோதும் காலூன்ற முடியாது என அமைச்சர் கடம்பூர் ராஜா தெரிவித்தார் நாகர்கோவிலில் ரயில் என்ஜின் தானாக பின்னோக்கி ஓடி தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இன்று தங்கம் கிராமிற்கு மூவாயிரத்தி முப்பத்தி ஏழாகவும் வெள்ளி கிராமிற்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்தாகவும் விற்கப்படுகிறது இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி நான்காகவும் டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டப்யூ 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 டாட் எம் ஆர் சிஹெச்இ நியூஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்